இத விட ஒரு தமாஸ் ஒண்ணுமே இல்ல. இந்த மணிப்பூர் பிரச்சனையை நீ நானும் பேசுறதுக்கு முன்னால சரிங்க நிறைய பார்லிமெண்ட்ல பேசிட்டாங்க. சரிங்க, இந்தியன் பார்லிமெண்ட்ல இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தவிர பல லட்சக்கணக்கான ஏக்கரா ஃபாரஸ்டுக்குள்ள மைனிங்காக குறிப்பா அதானிக்கு குடும்பத்துக்கு கொடுத்ததாக தகவல் வருது. அது மாதிரி இப்பதான் இந்த 7 வருஷமா டெவலப்மெண்ட் நடந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுறீங்களே தவிர கண்டிப்பாங்க மொத்தத்துல எல்லாமே நடிப்பு. அரசியல் லாபமே நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன், இதுல வேற ஏதோ லாபம் பாக்குறீங்க. இத்தனை பேர்த்திட்டையும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா வளர விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னும் ஒளிஞ்சிட்டு தெரியுறீங்களே. அப்போ யாருக்கு ஒளிஞ்சிட்டு தெரியணும்? குற்றவாளிக்கு தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க குற்றவாளி தானா, அதை ஒத்துக்கிறீங்களா? ஐயா, தற்பொழுது மணிப்பூரில் நடந்த சம்பவம் இருக்குங்க, பிஜேபி தவிர்த்து வேற யாராவது இருந்திருந்தால் இந்த அளவுக்கு போயிருக்காதுன்னு ஒரு கருத்து நிலவுது எங்க ஐயா, அதை பத்தி தாங்கள். இல்ல, இது மணிப்பூர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்கு திடீர்னு வந்துடல, ஒரு 5 வருஷமா ஒரு குழுக்களுக்குள்ள இருக்கிற முதல் முதல் அது எங்க இருந்தாலும் ஒரு 4 குழுன்னு வந்ததுனாவே அதுக்குள்ள முதல்கள் இருக்கும். அது சின்ன சின்னதா இருந்துட்டு இருந்திருக்கலாம், 5 வருஷமா இருந்துட்டு இருந்திருக்கலாம், சின்ன சின்ன மோதல்கள் சின்ன சின்ன உயிர் பலிகள் வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா இந்த ஒரு 9 ஆண்டுகள்ல இவங்க ஆட்சியில இவங்க அதை அந்த மோதலை பத்த வச்சு விட்டு, அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி 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 பத்த வச்சு அதை தூண்டி விட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டையை உருவாக்கி இதை வேடிக்கை வேற பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி கேள்வி கேட்டா போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. 60-75 நாளா இது நடந்துட்டு இருக்குது, 70 நாளா இன்னும் அதை பத்தி பேசாத பார்லிமெண்ட்டுக்கு வராத எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன் இதுல ஏதோ இதை யாருக்கும் யாரும் போய் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தி மாதிரி ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய தலைவருடைய பேரன், தலைவருடைய பையன், தலைவருடைய கொள்ளு பேர, இவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சியினுடைய தலைவரை நீங்க ஒரு அவனுடைய நாட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு போய் பார்க்க கூடாதுங்கிறீங்கன்னா எதையோ ஒழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அரசியல் லாபமே நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன், இதுல வேற ஏதோ லாபம் பாக்குறீங்க. உங்களுடைய இத்தனை ஆண்டுகாலங்களுடைய 9 ஆண்டுகாலனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது உங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளும் இந்த ஒரு 5-6 உங்களுக்கு வேணுங்கிற பெரும் குழுமங்களுக்கு, குஜராத்தி முதலாளிகளுக்காகத்தான் உங்களுடைய அரசாங்கமே நடந்துட்டு இருக்குது. யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேயே சந்தேகம் வருதே. ஆமா, இதுக்கு மூல காரணம் யாரு? யாருப்பா ஒழிவாங்க? ஒரு குற்றவாளி ஒழியலாம், ஆமாங்க, திருடனும் ஒழியலாம், ஆமாங்க. நீ எதுக்கு போய் ஒழியிற? பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது, எங்களுக்கு யாருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறீங்க. ஒளிச்சு 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 ஏதோ நீங்க பெரிய பெரிய திட்டம் இதுக்கு பின்னால இருக்குதுங்கிறத தவிர வேற எதுவும் தெரிய மாட்டேங்க. நீ பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க. இதை விட ஒரு தமாஸ் ஒண்ணுமே இல்ல. இந்த மணிப்பூர் பிரச்சனையை நீ நானும் பேசுறதுக்கு முன்னால சரிங்க நிறைய பார்லிமெண்ட்ல பேசிட்டாங்க. சரிங்க, இந்தியன் பார்லிமெண்ட்ல இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தவிர, இந்தியன் பார்லிமெண்ட்ல மணிப்பூர் பிரச்சனை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசலையே தவிர உலக தலைவர்கள் உலக பார்லிமெண்ட்டுகள்ல அந்தந்த பிரைம் மினிஸ்டர் பேசியாச்சு. எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? இவங்க மறைச்சது ஒளிச்சது எல்லாம் பார்த்தா குற்றவாளிகளே அதுக்கு இவங்க தான் அப்படிங்கறத அதை மறைக்கிறதுக்காகத்தானே எல்லாத்திட்டிருந்தும் ஒழிக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆமா, ஏன் இப்ப திட்டமிட்டே மக்களுக்கிடையே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தின மாதிரி எல்லாரும் சந்தேகப்படும். அது எப்பவுமே அதைத்தானே இவங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரித்தாளுவதுதே வேலை. அதாவது எந்த கொள்கையும் ராஜீவ்காந்தி பீரியட்ல டெவலப்மெண்ட் நடக்கலையா, நரசிம்மராவ் பீரியட்ல டெவலப்மெண்ட் நடக்கலையா, மன்மோகன் சிங் பீரியட்ல நடக்கலையா, எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் வளர்ந்துருக்கிறோம். இப்பதான் இந்த 7 வருஷமா டெவலப்மெண்ட் நடந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுறீங்களே தவிர கண்டிப்பாங்க மொத்தத்துல எல்லாமே நடிப்பு. பொருளாதாரமே மக்களிடையே பெரிய எல்லாமே ஒரு பொய் தகவல்கள், பொய்யான கட்டமைக்கப்படும். நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய இராணுவம், ஒரு மிகப்பெரிய உளவுத்துறை இருந்துமே ஐயா, உலகத்தில் எங்குமே சமீபத்தில் நடக்காத வெட்கப்படக்கூடிய சம்பவம் நம்ம இந்திய திருநாட்டில் நடக்கும். இது நடத்தணும்னு நினைச்சிருந்தா மிலிட்டரி டேக் ஓவர் பண்ணி அதை கண்ட்ரோல் எடுத்துருக்க முடியும். 10 நாள்ல இதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்க முடியும். செஞ்சதே இவங்கிற ஒரு பயத்தை, அச்சத்தை, சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி தானே இவங்க நடவடிக்கைகள் இருக்குது. இங்க கொஞ்சம் எல்லாத்துலயுமே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இப்போ ஈவன் ஜஸ்ட் நீதிபதிகள் ஆகட்டும், இந்த ஐடி துறை ஆகட்டும், அவங்களுடைய நடக்கும். இவங்களது
நீ எதை வேணாலும் எடுத்துக்க. எல்லா தீம் இவங்களுடைய பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க. எடுத்து விட்டு அவனை போய் பிடி, இவனை போய் பிடி, யார் யார் எடுத்து பேசுறானோ அவனை எல்லாம் பிடி, இப்படி எல்லா தீம் மிரட்டி 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 இவங்களுக்கு. இப்ப மணிப்பூர்லயுமே எனக்கு உறுதியான தகவல் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு அதானிக்கு நிறைய முதலாளிகளுக்காக பெரும் முதலாளி அதானிக்கே கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல் தகவல் இருக்குது. ஆனா அதனுடைய இந்த கொரோனா டைம்லயே கேள்விப்பட்டோம், பல லட்சக்கணக்கான ஏக்கரா ஃபாரஸ்டுக்குள்ள மைனிங்காக குறிப்பா அதானிக்கு குடும்பத்துக்கு கொடுத்ததாக தகவல் வருது. அது மாதிரி இவங்க இந்த ஒரு நாலஞ்சு முதலாளிகள் பயனடையிட்டுங்கிறதுக்காக ஒரு நாடே அழியறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லை. சோ இதுல மணிப்பூர்ங்கிறது என்ன பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்களோ, ஏன்னா நீ சொல்ற மாதிரி அந்த ஏழு இதுவும் சேர்ந்தே, செவன் சிஸ்டர்ஸும் சேர்ந்தே ஏழு எம்பி எட்டு எம்பியோ தான் இருக்கு, பத்து வருது. இது இவங்களை என்ன பண்ணிடும் நினைக்கிறாங்க. அதை விட இவங்களுக்கு பணபலமும் அதுல இருக்கிற கனிம வளங்களும் பெரிய பணத்தை கொடுக்கும் நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று இப்படி இல்லைன்னா, இப்படி எல்லாம் ஒரு குறுக்கடான எண்ணம் இல்லைன்னா இப்படி நடந்து பல வகையான காரணங்களுக்காக இந்த இப்படி ஒரு சூழ்நிலையை மணிப்பூரில் திட்டமிட்டே நடத்ததற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பொதுவாக பல கருத்துக்கள் நிலவுதுங்க. உறுதியா உண்மை, ஏன்னா இது எதுக்காக நான் என்னங்கிறேன், இப்போ இது என்ன என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது இவ்வளவு தூரம் ஒழிச்சு இவ்வளவு தூரம் நீங்க அதை பத்தி கண்டுக்காதையே பேசாதையே இத்தனை நாள் இருக்கிறதுக்கு ஏதோ பெரிய வேற காரணங்கள் இருக்கணும்னு உறுதியா சந்தேகப்படுறாங்க. துப்பாக்கி வச்சுட்டு கொடுத்துட்டு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா வளர விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னும் ஒழிஞ்சிட்டு தெரியுறீங்களே. அப்போ யாரு ஒழிஞ்சிட்டு தெரியணும், குற்றவாளி தான் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க குற்றவாளி தானா, அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க தான் அந்த இதுக்கு காரணமா இருந்தா தான் ஒழிஞ்சிட்டு இருக்கணும், நீங்க தான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. வந்து பேச வேண்டிய இடத்துக்கு உங்களுடைய தலையாய கடமை பார்லிமெண்ட்ல பேச வேண்டியது வந்து ஒரு சப்ஜெக்டை, அதுக்கு வரமாட்டோம்னு அடம்பிடிக்கிறீங்க, அதுக்கு வர சொல்லி ஒரு போராட்டம் நடத்துற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஜனநாயக நாடா இருக்குது. ஐயா, எதிர்கட்சிகள் இது சம்பந்தமா குரல் கொடுத்தாங்க ஐயா. அவங்க எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள், மற்ற கட்சிகள் ஆள்ற மாநிலத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு சம்பவங்களை மையப்படுத்தி கூறுங்கய்யா. இதை திசை திருப்புற வேலையில் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து இதை கட்டுப்படுத்துறதுல குறைவா இருக்குங்க. அது அந்த மோடி அண்ட் அமித்ஷா குரூப், அந்த ஒரு குஜராத்தி குரூப் ஒரு குரூப், பிஜேபின்னு ஒட்டுக்கா நான் சொல்லிட முடியாது. நிதின் கட்கரியில நான் ஐ சல்யூட் ஹிம், நிதின் கட்கரி அது மாதிரி ஒரு சில வாணிஜி அவங்க எல்லாம் இருந்தாங்க. சரி, இந்த 9 ஆண்டு காலமாகவும் அதுக்கு முன்னாலேயும் சரி, நீ இப்போ எதை பத்தி இவங்களை ஒரு குற்றம் சாட்டு வைக்கி உடனே நேர்காலத்திலிருந்து போயிடுவாங்க. நீ நேரு பண்ணாரு நேரு ஆரம்பிச்சாருந்து, அதாவது நீ உன்னை பேசுனீன்னா அவங்க வேற ஒதியாவது பேசுவாங்களே தவிர அதற்கு நேரடியாக பதில் கிடைக்கும். திசை திருப்பி விட்டுறது. ஆமா, பல நல்ல கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா. வணக்கம்.